இருப்போம். எஸ்டிடி ஏனா நொண்டட்டா? எஸ்டிடினா வரலாறு தானே. நீ எல்லாம் படிச்சு என்ன பண்ண போற அப்படிங்கிற ஒரு கேள்வி கேக்குறாங்க. நாங்க அப்படி தாண்டா படிப்போம், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். 2021 நான் யூடியூப்குள்ளே வந்து 5th இயர், 5 வருஷத்தில் 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இன் 5 இயர்ஸ் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி மதன் கௌரி கிட்ட யாராவது வந்து மதன் நீ என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2016 நியூ இயர் அப்போ யாராவது கேட்டிருந்தாங்கனால் மதன் கௌரிக்கு ஐடியாவே கிடையாது. மதன் கௌரியை முதல்ல யாரும் வந்து கேட்குற அளவுக்கு மதன் கௌரி பெரிய ஆளும் கிடையாது, மதன் கௌரியை யாருக்கும் தெரியாது. ஸோ ஒரு ஐடியாவே இல்லாமல், அடையாளமே இல்லாமல், அட்ரெஸ்ஸே இல்லாமல் சுற்றிட்டு இருந்த ஒரு பையனை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி எடுத்த உடனே எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக ட்ரால்ஸ் மீம்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். பட் அதை மீறி நீ எங்கள் கூட எங்க கூட நீங்கள் நின்னீங்க தெரியுமா? கூஸ் பம்ப்ஸ் தான் வந்துச்சு. நீங்களே அந்த எடிட்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த 5 இயர்ஸ் கழித்து 2022க்குள்ளே கால் எடுத்து வைக்கிறப்போ மதன் கௌரியை வந்து ஒரு சிங்கர் ஆக்கியிருக்கீங்க, மதன் கௌரியை ஆக்டர் ஆக்கியிருக்கீங்க, மதன் கௌரியை வந்து ட்விட்டரில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆக்கியிருக்கீங்க, இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர் ஆக்கியிருக்கீங்க, யூடியூப்பில் இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே காரணம், இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரீசன் தாங்க, ஒரே ஒரு ரீசன் தான். நான் எல்லா ஸ்டேஜ்லேயும் ஏ ரஹ்மான் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்கிற மாதிரி இந்த சேனலில் ரெண்டு பேர், ஒன்று நான் இன்னொன்று நீங்கள். இந்த சேனலில் 4 பேர் வெளியில் பேசுகிறாங்க, என்னை 4 பேருக்கு தெரியுதுன்னா அதுக்கு காரணம் நான் கிடையாது, அதுக்கு காரணம் நீங்கள். ஸோ அதுக்கு தேங்க்யூ. அண்ட் நியூ இயருக்கு ஏதாவது கிஃப்ட் இருக்கா மதனு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ இயருக்கு கிஃப்ட் கிடையாது, பட் நியூ இயரில் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் 5 வருஷமாக இந்த சேனலில் கேட்டுட்ருக்கிற ஒரு சம்பவம்னு சொல்கிறதா, ஒரு செலிப்ரேஷன் நடக்க போகுது, அதை கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ண தான் போகிறேன். ஸோ வித் ஆல் பாசிட்டிவிட்டி அண்ட் வித் ஆல் பாசிட்டிவ் தாட்ஸ், வித் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ஆல் யுவர் சப்போர்ட், 2022க்குள்ளே நம்ம ஒன்றா கால் எடுத்து வைப்போம், ஒன்றா நம்ம அடுத்த ஜேர்னியை நோக்கி செல்வோம். எனக்கு வந்து முதல்லலாம் ஆசை இருந்துச்சு இத்தனை மில்லியன் போகணும், அத்தனை மில்லியன் போகணுன்னு. இப்போது நான் கனவுல கூட நினைக்காத அளவுக்கு நீங்கள் எனக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க எல்லாம். எனக்கு இதுக்கு மேலே என்ன கேட்குறதுன்னு கூட தெரியலை. எல்லா இடத்துலையும் இந்த மீடியாவிலலாம் ரிப்போர்ட் பண்ணுறப்போ சவுத் இந்தியாவோட பிக்கஸ்ட் யூடியூபர் அப்படின்னு போடுறாங்க நிறைய பேர். இப்போ நேற்றுக்கு கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அப்போ கேட்டிருந்தாங்க இன்னும் வந்து மற்ற யூடியூபர்ஸ்லாம் இப்படி வராங்க அப்படி வராங்க, நீங்கள் ஏன் இப்படி வரீங்க, சாதாரணமாக வரீங்க? சாதாரணமாகலாம் வரணும்லாம் வரல, எனக்கு இந்த மாதிரி மக்களோட மக்களாக இருக்கிறது பிடிக்கும். எல்லாரையுமே வந்து நானே பார்த்துருக்கேன், நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் போகிறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸோ நிறைய செலிபிரிட்டிஸோ நிறைய பேர் இருக்கிறப்போ எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க, போய் பேசுகிறதுக்கு யோசிப்பாங்க. பட் என்கிட்ட உரிமையாக வந்து எம்ஜி ஸ்குவாட் மட்டும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு தோளில் கையை போட்டு ஒரு செல்ஃபி எடுக்கிறதா இருக்கட்டும், எனக்கு வந்து எல்லாத்தையும் விட இந்த பணம் பெயர் புகழ் எல்லாத்தையும் விட வந்து எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபையிங்காக ஓகே ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்ருக்கோன்னு எனக்கு மனசுக்குள்ளே தோன்றதுக்கு ஒரே காரணம் உங்களோட அந்த ஒரு உரிமையாக நீங்கள் எங்கிட்ட பேசுனீங்க தெரியுமா. கலாய்க்கிறதா இருக்கட்டும், சீரியஸாக எடுத்துக்கிறதா இருக்கட்டும், ஆனால் என்னானாலும் அண்ணன் ப்ரோ இல்லை வந்து ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு பார்க்குறீங்க தெரியுமா, அதுக்கு தேங்க்யூ. ஸோ 2022 நான் என்ன பண்ணிகிட்ருக்கேனோ அதை இன்னும் பெட்டராக, இன்னும் நீங்கள் வந்து எம்ஜி ஸ்குவாட 4 பேர்கிட்ட சொல்கிறீங்கள அதை இன்னும் கெத்தாக பெருமையாக சொல்ல வைக்கிறதுக்கு என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறேன். அதுதான் என்னோடய நியூ இயர் ரெசல்யூஷன். உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த 2021க்கு எத்தனையோ பேர் வேலையிழந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் எனக்கு சோறு போட்ட உங்களுக்கு நன்றி, தேங்க்யூ, லவ் யூ, சியர்ஸ், பபாய் எம்ஜிஸ், சியர்ஸ்.